நேர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கம் நம்ம லாக்டவுனில் நிறைய பேர் மெடிடேஷனுக்கு வந்திருக்காங்க நம்ம பிஎம்சி தமிழ் சேனல் பார்த்து வெவ்வேறு இடங்கள்ல இருந்து டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிக்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நம்ம கண்டென்ட் அங்கே ரீச் ஆகி அவங்க இந்த லாக்டவுனில் நிறைய பேர் மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதே போல அந்த மாதிரி ஒரு லாக்டவுனில் ஸ்டார்ட் பண்ண மெடிடேட்டர் நம்ம கூட இருக்காங்க அவங்களோட இன்ட்ரெஸ்டிங்கான மெடிடேஷன் எக்ஸ்பீரியன்சஸ் அவங்களோட ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியை பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் ஹாய் மேம் உங்களோட ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் ஹாய் என்னோட பேர் மீனா சூரியநாராயணன் நான் கோயம்புத்தூர்லையாக இருக்கேன் பின்ன என்ன சொல்லணும்னு சொன்னேன்னா எனக்கு இந்த ஒரு மெடிடேஷன் எப்படி கிடச்சிது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொல்லணும்னா எனக்கு சின்ன வயசுலேருந்தே நான் அந்த பியூட்டியோடது இதை பார்க்குறது குக்கிங்கை பார்க்குறது அந்த மாதிரி அதாவது மொபைல் கிடச்ச அந்த நேரத்துலேருந்து அல்லாதிக்கு சின்ன வயசுலேருந்து இல்லை சின்ன வயசில் நான் இந்த எல்லாம் வர்றதெல்லாம் பார்த்துட்டு நான் அதை இது பண்ணி பார்ப்பேன் நான் வளர்ந்ததெல்லாம் பெங்களூரில் கனடாவும் தெரியறதுனால நான் அப்படி பண்ணேன் என்னோடய ஸ்கூல் படிக்கிற காலத்துலேயே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரியெல்லாம் இது பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிவிட்டு அப்படியெல்லாம் வந்துட்டுருந்தோம் அப்புறம் கல்யாணம் எல்லாம் ஆகி நாங்கள் பேங்களூரில் இருந்துட்டு நிறைய இடத்துலலாம் நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு பேங்கில் இருந்தார் வேலை அப்படியே நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஒரு ஒரு இடம்லாம் போயிட்டு என்னோடய குழந்தெல்லாம் மூணு பொன் குழந்தைகள் எனக்கு கல்யாணம் எல்லாம் ஆகி கொடுத்துட்டு நாங்கள் செட்டில் ஆனது கோயம்புத்தூர் அந்த கோயம்புத்தூரில் செட்டில் ஆன இதில் நல்லா தான் இருந்தது எங்களோடய வாழ்க்கையெல்லாம் நல்ல நீட்டாக போயின்ட்டு இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தில் என்னோடய ஹஸ்பண்டுக்கு ட்ரா இது ரிட்டையர் ஆனார் நல்ல விதத்தில் எல்லாம் வாங்கி நாங்கள் இருந்துட்டு இருந்தோம் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து எங்களோடய வாழ்க்கையில் ஒரு எல்லாம் நடக்க தொடங்கிது அதாவது என் கணவருக்கு கண்ணோடு அந்த பார்வை முள்ள 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 என்ன சொல்கிறதுனா முள்ள முள்ள குறைய தொடங்கிது அவங்க நல்ல வேலையில் இருந்தாங்க வண்டியெல்லாம் ஓட்டுவாங்கோ ரொம்ப நல்லா இருந்த இதில் எங்களோட ஒரு நெருடல் தொடங்கிடுது என்னோடய வாழ்க்கையில் அப்போ நான் ம ரொம்ப மனசு உடஞ்சி போயிடுவேன் முன்னாலெல்லாம் யாராவது ஏதாவது பேசின்னு வந்தேன்னா எனக்கு ரொம்ப அழுகை வரும் என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது எங்களோடய வாழ்க்கை என்ன இப்படி ஆகிடுது நாங்கள் ரொம்ப நல்லா எங்களோடய வாழ்க்கையை பார்த்துட்டு நிறைய எல்லாம் சொல்லியிருக்காங்க வாழ்ந்தால் இவங்கள மாதிரியே வாழணும் அவ்வளோ நல்லா நாங்கள் வாழ்ந்துருக்கோம் எல்லா இடமும் சுற்றி பார்த்துருக்கோம் குழந்தை நாங்கள் எங்கள் ஹஸ்பண்ட் எல்லாம் குடும்பத்தில் அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததில் இந்த மாதிரி ஒரு இது வந்தது என்னென்னு எனக்கு புரியல அப்போ நான் என்ன பண்ணேன் மனசு ரொம்ப வெறுத்துன்னு இருக்கோம் அப்போ நான் எப்போதும் மொபைலில் ஒரு தேடல் அந்த தேடல் என்னென்னா எங்கள் ஹஸ்பண்டோட கண்ணுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த தேடல் இருந்தது அப்போ என்னோட அந்த அழகு குறிப்புகள் சமையல் அதெல்லாம் போய்ட்டு யார் என்ன சொன்னாலும் அதை நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம் யாராவது ஏதாவது வைத்தியம் சொன்னன்னா உடனே நாங்கள் போயிடுவோம் அதை போய் பண்ணி என்னோட மனசில் என்ன சொன்னால் அவரோட கண் பார்வை எனக்கு கிடைக்கணும் அது நான் ஒரு டாக்டர்ட்ட நான் போய் கேட்டேன் என்னோட கண்ணை ஒரு கண்ணை அவங்களுக்கு கொடுங்க அப்படியாவது அவங்களுக்கு பார்வை கிடைக்குமா அப்படின்னு கேட்டபோது அவங்க சொன்னாங்க அந்த மாதிரிலாம் கண்ணெல்லாம் கொடுக்க முடியாது அப்படி எங்களுக்கு என்ன மனசில் என்னோடய மனசு வருத்தம் என்னென்னா எவ்வளவோ டாக்டர்கிட்ட நாங்கள் போயிருக்கோம் எல்லோரும் ஒரே சொல்கிற பதில் இந்த கண்ணோட ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் உங்களை உங்களோட லைஃபை இப்படி அக்செப்ட் பண்ணுங்க அது வேறு ஏதாவது ஏதாவது இருந்தானா அப்படி பண்ணணுமே தவிர எத்தனையோ பேர் ப்ளைண்ட் வாழறது இல்லையா அந்த மாதிரி நீங்கள் வாழணும் அப்படின்னு தான் சொன்னாங்க ஆனால் எங்களுக்கு அந்த வாழ்க்கையில் விருப்பம் இல்லை அந்த மாதிரி வாழக்கூடாது ஏன்னால் நாங்கள் அனுபவித்த மாதிரி யாருமே அனுபவிச்சுட்டு இல்லை இனியும் எந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நான் தேடரில் தொடங்கினேன் அப்போ எனக்கு இந்த பிரமிட் தியானம் என்னோடய மனசில் வந்தது அவங்க வந்து வந்த உடனே நான் இவங்ககிட்ட சொன்னேன் இந்த பிரமிட் தியானம் ரொம்ப நன்னா இருக்குது இதை நம்ம ட்ரை பண்ணலாம் ஏன்னா லைஃப்பில் நாங்கள் எல்லாத்தையும் ட்ரை பண்ணியாச்சு இனி இனி போகிறதுக்கு இடமே இல்லை இந்த கண்ணுக்கு வேண்டி தான் நாங்கள் இது பண்ணினோம் போகிறதுக்கு ஒன்றுமே இல்லாததுனால இவங்க சொன்னாங்க உடனே அக்செப்ட் பண்ணாங்க நீ கேட்டுப்பார் அப்போ அந்த ஜெய்ஸ்ரீ மேடம்னு ஒருத்தர் அவங்க தான் ஃபோன் எடுத்தாங்க நான் ஜெய்ஸ்ரீ பேசுகிறேன் அப்படின்ட்டு அப்போ நான் சொன்னேன் அப்போ அவங்க சொன்னாங்க மீனா மேடம் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணுங்க இந்த நம்பரில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கொடுத்தாங்க உடனே நாங்கள் ஜாயின் பண்ணினோம் அது என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டோம் நான் ஃபஸ்ட்டு கேட்டது இதுக்கு எதாவது பேமெண்ட் இருந்தேன்னா நான் கூகுள் பே பண்ணிடுறேன் அப்போ அவங்க சொன்னாங்க ஒரு சிங்கிள் பைசா வேண்டாம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்போ எனக்கு ஒரு ரொம்ப அதிசயமாகிடுது இது வரைக்கும் நம்ம டாக்டர்கிட்ட போனோன்னா ஒரு என்ன இருந்தாலும் ஒரு ஒன் நூற்றி ஐம்பது ரூபா இருநூறுவா வாங்குவாங்க ஒன்றும் இல்லை சும்மா கையை தொட்டு பார்த்தாலே அவங்க பைசா வாங்குவாங்க அந்த மாதிரி இதில் இப்படி ஒரு இது இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ இது இது நடத்துறது யாருன்னு நான் கேட்டேன் அப்போ அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி பத்ரிஜின்றவங்க அவங்க நடத்துகிறாங்க நீங்கள் வந்து பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னாங்க சொன்னபோது எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு அப்போவே நான் என்ன நினச்சேன்னா என்னோடய ஹஸ்பண்டுக்கு கண் கெடைச்சாச்சு டெஃபினட்டாக கண் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோடய மனசில் ஒரு நல்ல ஒரு தாட்டு வந்தது அது என்னத்தினால வந்ததுன்னு எனக்கு அதெல்லாம் சொல்ல தெரியல அப்புறம் நாங்கள் என்ன பண்ணினோம் ஜாயின் பண்ணினோம் ஃபஸ்ட்டு எனக்கு இந்த தியானம் சொல்லிவிட்டு நான் இது வரைக்கும் அந்த மாதிரி தியானத்தில் போனதே கிடையாது என்னவோ கோவிலுக்கு போவோம் ஸ்லோகம் சொல்லுவான் யாராவது ஏதாச்சும்ன்னா பூஜை பண்ணுவோம் அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் அந்த மாதிரியே தவிர தியானம் சொல்லிவிட்டு என்னென்னு இது தெரியல அப்போ அந்த தியானத்தில் இது பண்ணும்போது பரவாயில்லையே இது ரொம்ப ஈஸியாக இருக்குது இவ்வளோ தானே இல்லையா சும்மா உக்காரணும் அவ்வளோதான் இப்போ நம்ம யோகா அதெல்லாம் பண்ணோன்னா நம்மளோட கையை வருத்தி காலை வருத்தி உடம்பை வருத்தி ஒரு அவங்க சொல்கிற போஸில்லாம் நம்மளுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிலாம் இருக்கும்போது இந்த சிம்பிள் தியானமாக இருக்கேன் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு நாளைக்கு எங்களுக்கு என்ன ரொம்ப ஒரு நிதி கிடைச்ச மாதிரி இருந்தது நான் அப்படி தான் சொல்லுவேன் நான் அப்போ சரி சொல்லிவிட்டு பண்ண தொடங்கினோம் பண்ண தொடங்கிட்டு அப்போ எனக்கு நான் இங்கே சொல்கிறதுக்கு என்னென்னா எனக்கு வெரியோஸ் இருந்தது அப்போல்லாம் ரொம்ப அழுவேன் யாராவது வந்து கதவை தட்டினா என்னால் போயிட்டு எழுந்து திறக்க முடியாது அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு என் என்னோட ஒரு பக்கம் இந்த பக்கம் அவங்களோட இந்த கண்ணோட ஒரு பக்கம் நாங்கள் காட்டாத டாக்டர் இல்லை ஹோமியோபதி அலோபதி என்னெல்லாம் இது இருக்கோ அந்த சப்ஜெக்ட் எல்லாம் கொண்டு போய் காட்டினோன்னா அப்போவும் அது சரியாகிறதுல அப்புறம் நாங்கள் தியானம் பண்ணினோம் தியானம் பண்ணோன்னா என்ன ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸு ஆஃப் அன் ஹவர் பண்ணுவோம் அப்படி பண்ணிவிட்டு நான் உடனே தியானம் எல்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் ஆச்சு அன்றைக்கி ராத்திரி ரொம்ப வலி கால் வலினா கால் வலி இவங்க என்ன தியானம் பண்ணால் கால் வலி போகுன்றாங்க எனக்கு என்னப்பா இப்படி வலிக்கிறது நான் உடனே ஜெய்ஸ்ரீ மேடத்திட்ட ஃபோன் பண்ணேன் அவங்க சொன்னாங்க நீங்கள் எந்த டைமில் ஃபோன் பண்ணாலும் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோன் பண்ணேன் என்ன மேடம் நீங்கள் சொன்னீங்க தியானம் பண்ணால் கால் வலி போகும்னு இப்போ என்னென்னா டபுள் மடங்கு எனக்கு கால் வலிக்கிறது அப்போ அப்படி நீங்கள் சொல்லாதீங்க மேடம் நீங்கள் பண்ணுங்க நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க ஆனால் அஞ்சலே ஒரு ஆஃப் அன் ஹவர் உட்காரதே என்னோடய லைஃப்பில் ஒரு பெரிய இதாக இருக்குது அப்போ அவங்க சொன்னாங்க அப்படி இல்லை மேடம் நீங்கள் ம மனசை தேர்த்திக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் வயசு எவ்வளவோ அவ்வளோ வயசுக்கு நீங்கள் உட்காரணும் அப்போ அப்படி ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோடய வயசு அறுபத்தஞ்சு அப்போ நான் என்ன பண்ணினேன் எங்கள் ஹஸ்பண்டோட வயசு எழுபது அந் அந்த டைமில் நாங்கள் என்ன பண்ணோம் ஒரு இது பண்ணினோம் எழுபது மினிட்டுக்கு அலாரம் செட் பண்ணி வச்சுட்டு ரெண்டு பேரும் பண்ண தொடங்கும் ஆனால் நான் நடுவில் எங்கள் ஹஸ்பண்ட் மாதிரி நான் பண்ணலை எங்கள் ஹஸ்பண்ட் அப்படியே உட்காந்து நல்லா பண்ணுவார் நான் நடு நடுவில் எனக்கு கால் வலி அப்படின்ட்டு கொஞ்சம் இப்படி உட்காருவேன் கொஞ்சம் அப்படி உட்காருவேன் ஐயோ எழுபது மினிட் ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அப்படி இருந்தேன் அப்புறம் ஒரு நாளைக்கு பண்ண 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 எனக்கு ரொம்ப அற்புதமாகிடுது என்னோடய கால் வலி முல்லை முல்ல போக தொடங்கிது அப்போ நான் நான் நினச்சேன் ஓ பரவாயில்ல இவங்க சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருந்தேன் ரெண்டு பேரும் ஒரே டைமில் பண்ணுவோம் காத்தாலையும் சில ராத்திரியும் பண்ணின போது எங்கள் வீட்டிலையே ஒரு அமைதி எனக்கு எதோ ஏதோ ஒரு சொல்யூஷன் கிடைச்ச மாதிரியே எங்கள் லைஃப்பில் திருப்பியும் அந்த சந்தோஷம் திரும்பி வர மாதிரியே எனக்கு ஒரு மனசில் ஒரு புலங்காயுதம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி எனக்கு தோண தொடங்கிடுது அப்புறம் நான் சொன்னேன் சரி நம்ம பண்ணிகிட்ருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது போது நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க எழுபது நாளில் இந்த நம்ம பத்ரிஜை நாங்கள் பார்த்தோம் நாங்கள் ஜூம் கிளாஸ்லலாம் பண்ணும்போது இன்னொன்று சொல்கிறதுக்கு என்னென்னா பிஎம்சி தமிழில் நிறைய கிளாஸஸ் இருக்குது நாங்கள் ஒரு கிளாஸையும் நாங்கள் மிஸ் பண்ண மாட்டோம் எங்களோடு எங்களோடு எங்கள் ரெண்டு பேரோட இது என்ன சொன்னால் என்ன கிளாஸ் இருந்தாலும் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணோம் நம்ம எவ்வளோ நாலேஜ் கெயின் பண்ண முடியுமோ அவ்வளோ நாலேஜை நம்ம கெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கொஞ்சம் தமிழ் புரியாது அப்போ நான் அந்த தமிழ் கிளாஸில் இருக்கிற அர்த்தத்தை எல்லாம் சொல்லிக் கொடுப்பேன் அப்போ அவங்க சரி நம்ம போட்டுட்டு மியூசிக் போட்டுட்டு அப்படி பண்ணிகிட்டே இருந்தோம் அப்போ அதில் எங்களுக்கு சொர்ணா மேடம் அவங்க அவங்க சொர்ணா மேடம் அருணா மேடம் சந்திரகலா மேடம் நிறைய மே மாஸ்டர்ஸ் எல்லாம் அவங்க அவங்க சொல்கிறது எல்லோரும் மாஸ்டர்ஸ் தான் இந்த இந்த இதில் வந்துட்டு நம்ம யாரையும் பெரிய பெரிய குருவாக அப்படியெல்லாம் நினைக்க வேண்டாம் எல்லோரும் மாஸ்டர்ஸ் ஆகும் இப்போ நாளைக்கு நம்மளும் மாஸ்டர்ஸ் ஆகலாம் நம்ம தியானம் பண்ணுறது நம்ம தியானத்தினால நம்ம மாஸ்டர்ஸ் ஆகலாம் இதில் ஒரே ஒரு இது என்னென்னா நம்ம தியானத்தை படிச்சுட்டு அதை எல்லாேருக்கும் சொல்லி கொடுக்கணும் ஒரு பைசா செலவில்லாதக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும் அப்போ அதில் எங்களுக்கு சேத் ஒர்க் ஷாப்னு ஒரு இது கிடச்சிது ட்வெண்ட்டி ஒன் டேஸு அது மத்தியானம் இருந்ததுனால எங்களுக்கு அது கொஞ்சம் நல்ல இதாச்சு வேறு என்னன்னு சொல்லி கொடுத்துன்னா இப்படி ரிட்டையர் ஆனதுனால நாங்கள் வீட்டில் இருந்தோம் அப்போ எங்களோட ம மனசில் எல்லாம் இந்த மாதிரியெல்லாம் எங்களுக்கு கால் வலி கண் வலி அந்த 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 மாதிரியெல்லாம் இருக்கும்போது ஒன்றும் எங்கேயும் போகிறதுக்கு தோணாது ம மனசில் ஒரு வெறுப்பு ஒரு ஒருத்தர்லாம் பார்த்தேன்னா இப்படி நான் என்ன நினப்பேன்னா ரிட்டையர் லைஃப்பில் தான் நம்ம என்ஜாய் பண்ணலாம் நினச்சேன்னா இதுன்னு இப்படி ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு மனசில் எப்போதும் ஒரு குறை இருந்துகிட்டே இருந்தது ஆனால் அந்த குறைகளெல்லாம் அந்த தியானம் பண்ண பண்ண நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் க கண்டிப்பாக கிடச்சாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு எழுபது நாளில் நாங்கள் பத்ரிஜியை மீட் பண்ணோம் மீட் பண்ணினோடனே நான் மனசில் எனக்கு அந்த சந்தோஷத்தெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது அவ்வளோ நான் நிஜமாகவே அழுதுட்டேன் அவங்கள பார்த்துட்டு அவங்கள பார்த்தோன்ன எனக்கு என்ன சொல்கிறதுனா இப்போ கூட தெரியறதில்ல அவங்கள பார்த்துட்டு அப்படியே அவங்க என்னங்க எங்களை பார்த்துன்றதாங்க அந்த பத்ரிஜியை மீட் பண்ணுறதுக்கு கிரிஜாராஜன் அவங்கள நாங்கள் கோடி கோடி நமஸ்காரம் சொல்லிட்டு தான் இது பண்ணுவேன் ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் குருவை நம்ம பெரிய பெரிய விஏபிஸ் எல்லாம் மீட் பண்ணுறதுன்னா அவ்வளோ சில்லற காரியம் இல்லை இப்போ நம்ம எதை யாராவது ஒருத்தர் இது பண்ணோன்னா ப்ளீஸ் பண்ணிட்டு தான் போனோம் இவங்க கிரிஜாராஜன் சொன்னாங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க மீனா நீங்கள் வா நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பதினஞ்சு நிமிஷம் நாங்கள் அவங்க கூடயே இருந்தோம் அங்கே போனபோது அவங்க எங்களை பார்த்துட்டே இருந்தாங்க பார்த்துட்டே இருந்துட்டு அப்படியே சொன்னோன்னே கிரிஜா மேடம் சொன்னாங்க இந்த மாதிரியா இவங்க வந்துட்டு சூரிய நாராயணன் பேர் மிஸ்ஸஸ் சூரிய நாராயணன் எங்களுக்கு அந்த கண்ணோடது இருக்கணும் உடனே அவங்க சொன்னாங்க டூ மெடிடேஷன் இன் த டார்க் ரூம் ஃபார் செவன் டேஸ் அப்படி ஒரு கணீர் கம்பீரம் அந்த மாதிரி ஒரு இதில் சொன்னாங்க அப்போ நாங்கள் உடனே பண்ணுறோம் சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்து அடுத்த நாள் ஏழு நாள் டார்க் ரூமில் உட்காந்துட்டு இது பண்ணினேன் நான் நிறைய இன்டர்வியூ கொடுத்துருக்கேன் பிஎம்சி தமிழில் ஐயப்ப பெண்டி சாரோட கிளாஸில் நிறைய இன்டர்வியூ கொடுத்துருக்கேன் அந்த ஒரு இன்டர்வியூவிலேயே நீங்கள் எங்களை பார்த்தோன்னா தெரியும் இப்போ அங்கே கொடுக்குற இன்டர்வியூ பார்த்தா உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி அவங்க அவங்க வந்துட்டு நடக்க முடியாது கண்ணில் கருப்பு கண்ணாடி போட்டுட்டு வீட்டில் லைட்டை போட்டாங்கன்னா அவங்க லைட்டாக லைட்டாக சொல்லுவாங்க ஒரு 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 நாளைக்கு இந்த வீடை விட்டுட்டு போயிடலாம் நான் நம்ம என்னத்துக்கு வாழணும் அந்த மாதிரி சொன்ன காலமெல்லாம் இருக்குது அப்போ நான் சொன்னேன் நீங்கள் அப்படிலாம் நினச்சிக்காதீங்க நம்மளுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது இப்போ நம்ம பத்ரிஜி சாரை பார்த்துட்டு நம்ம இது பண்ணணும் அவங்க இவ்வளோ அழகாக இவ்வளோ அற்புதமாக நான் என்ன திரும்ப சொல்கிறேன் ஒரு இந்த காலத்தில் ஒரு பைசா வாங்காதீங்க இப்போ நீங்கள் பாருங்க இங்கே என்ன சமுத்திரம் மாதிரி ஆளுங்க எல்லாம் சாப்பாடு போடுறதுனா அது நம்ம சும்மா சொல்லவே அது பெரிய பெரிய விஷயம் இப்போ நம்ம வீட்டில் ஒரு பதினஞ்சு பேர் சேர்ந்து பத்து நாள் இருந்தாலே நம்ம மொழி பிதுங்கி போயிடும் ஐயோ இவங்க எப்போ போவாங்க அப்படின்னு தான் நம்ம நினைப்போம் ஏன்னா நம்மளோட மனுஷ குணம் அந்த மாதிரியாக ஆனால் அந்த தயாளு ம மகானு அவங்கள நம்மெல்லாம் நினச்சி பார்க்கவே முடியாது அந்த மாதிரி ஆகிறதுக்கு அந்த மாதிரி அவங்களோட இந்த மெடிடேஷனில் நம்ம வந்து சேர்கிறதுக்கு நம்ம என்னவோ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக அது எனக்கு கிடச்சத நான் அப்படி தான் சொல்லுவேன் நான் அப்படி இதாகிட்டு எங்கள் இந்த மெடிடேஷன் என்னோடய கால் வலி கம்ப்ளீட்டாக போயிடுது முன்னால் காலெல்லாம் பாம்பு பாம்பு மாதிரியே இருக்குது இப்போ அதெல்லாம் காட்ட முடியாது ஏன்னா நான் ஒரு லேடி அதெல்லாம் தூக்கி காட்ட முடியாதுல்ல அப்படியே அமுகி போயிடுது டாக்டர்ஸ் எல்லாம் சொன்னாங்க இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுல விருப்பம் இல்லை என்னென்னா என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தி இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அவளுக்கு திருப்பியும் அது வந்துட்டு அவள் இப்போ இல்லை இறந்துட்டா பாவம் அவள் எங்கிட்டக்கு வந்து சொன்ன அவள் பேர் உஷா மீனா நீ ஆப்ரேஷன்லாம் பண்ணாதேட்டியா பண்ணாதட்டியா பண்ணினால் அவனுக்கு ரொம்ப ஜாஸ்தியாகிடும் நீ ஆப்ரேஷன் பண்ணாதிக்கு வேறு ஏதாவது விதத்தில் இது இப்போ அவள் இருந்தானே இந்த மெடிடேஷன் நான் சொல்லி கொடுத்துருந்தேன்னா அந்த உயிர் போயிருக்காது நான் அப்படி தான் நினைக்கிறேன் நான் ஆனால் அவள் வேறு விதத்தில் இறந்து போனது அது எனக்கு தெரியாது அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பில் நான் எல்லார்ட்டையும் கூப்பிட்டு சொல்லுவேன் ஃபோன் பண்ணி இது அற்புதமான மெடிடேஷன் இதை நீங்கள் பண்ணுங்கோ ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் அதை கேட்குறதுக்கு நிறைய பேர் விரும்புறதில்ல இதெல்லாம் இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லை இதெல்லாம் உங்களுக்கு ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ நம்ம ஒருத்தருக்கு சொன்னேன்னா அதை நம்ப மாட்டாங்க நம்மளை பார்த்தவங்க நம்புவாங்க அப்போ நான் நான் என்ன சொல்கிறதுனா இந்த மெடிடேஷன் அவ்வளோ அற்புதமாக இருக்குது வேறொரு இன்சிடென்ட் சொல்கிறது என்னென்னா நாங்கள் இப்போ ரீசெண்டாக பாம்பேக்கு போனோம் பாம்பேக்கு போகும்போது நாங்கள் எங்கே போனாலும் எங்களோட மெடிட்டேஷனுக்கு நம்ம இடையூறு இப்போ அந்த அந்த ஸ்டோரிக்கு முன்னால் நான் எப்படி இதில் வந்தேன் சொன்னேன்னா இந்த இதில் இருந்துருக்கும் போது அகிலான்றவங்க இருந்தாங்க அவங்க சொன்னாங்க அவங்க இப்படி நாங்கள் எல்லாம் ஜூம் கிளாஸில் பேசின்னு இருக்கும்போது எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னாங்க எனக்கு கொஞ்சம் மலையாளம்ன்ற சேனல் கிடச்சனா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னபோது அவங்க அந்த மலையாளம் சேனலில் இந்த மாதிரி சீமா சுபாஷ் நடத்துகிறாங்க நீங்கள் பாருங்கள் சார் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு அப்போ அதில் ஜாயின் பண்ணோம் அதுக்கு நான் அகிலாவுக்கு ரொம்ப நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா அவங்க இதில் இதில் சேர்த்தேனா எங்களோட மேன்மை வளர்த்துக்கு வேண்டியாக்கும் அகிலாவோட ரூபத்தில் எங்களை கொண்டு வந்துட்டு இதில் ஜாயின் பண்ண வச்சுது ஏன்னா தமிழ் நான் நான் இது இது சொல்கிறது இல்லை நம்மளுக்கு அந்த லாங்குவேஜ் அவ்வளோ அட்டாச்மெண்ட்டு வர்றது இப்போ நம்மளோட லாங்குவேஜுக்கு நம்ம இது பண்ணுறதுனால இப்போ உங்களுக்கு என்னென்னா தெலுங்கு பீப்புளை கண்ட உடனே நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஐய் தெலுங்குன்னு சொல்லிவிட்டு பேச இப்போ கனடா இப்போ காத்தால ஒருத்தட்ட பார்த்தேன் கனடாவில் பேசுனா ஐயோ நீ கனடானா அப்படின்னு சொல்லிவிட்டு அது அது அவர் எல்லா சமயத்தில் ஒரு ஈர்ப்பு வரும் அப்படியெல்லாம் இருந்து இருந்து இது பண்ணிடும்போது அதில் சேர்ந்தோம் விஎம்சி மலையாளத்தில் டிசம்பர் தேதி ஒரு வருஷம் ஆயாச்சு நாங்கள் இவ்வளோ இவ்வளோ இதாக பேசுகிறதுக்கு காரணம் அந்த சீமா சுபாஷ் தான் அவங்களோட ஓரொரு கிளாஸ் எங்களை அவ்வளோ அட்ராக்ட் பண்ணிடுது பின்ன கிரிஜாராஜன் அவங்களோடது அந்த நேருக்கு நேர் ஹண்ட்ரட் எபிசோடு போயாச்சு அதை பீட் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது அவ்வளோ அழகாக அவங்க பேசுவாங்க எல்லா எல்லா மாஸ்டர்ஸும் பிஎம்சியில் அனிருத் சார் லைனாக சொல்லலாம் நிறைய பேர் இருக்காங்க எங்களுக்கு அனுபவம் கிடச்சது அந்த மாதிரி தான் அப்போ நாங்கள் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா இந்த இதில் சேர்ந்துட்டு உடனே எங்களோட இந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் நான் கன்னடாவையும் விடலை ஹிந்தியும் விடலை எல்லா கிளாஸ்லையும் நான் எங்களோடய வேலை என்னன்னு சொன்னால் எல்லா கிளாஸையும் அட்டன் பண்ணுறது பிரமிடை போட்டுக்கிறது தியானம் பண்ணுறது இதுக்கு வேண்டிய நான் பெங்களூர் பிரமிடுக்கு போகணுன்ட்டு ரொம்ப ட்ரை பண்ணினேன் ஆனால் எங்களுக்கு அது சந்தர்ப்ப சூழ்நிலையெல்லாம் இந்த கொரோனா வந்ததினால எங்களுக்கு அது முடியலை அப்போ நான் என்ன பண்ணினேன் நம்ம இனத்துக்கு போனோம் நம்ம வீட்டுக்கே ஒரு பிரமிடு வாங்கிடலான்ட்டு டூ பை டூ பிரமிடு ஆர்டர் பண்ணி நாங்கள் வீட்டில் வந்தோம் அந்த வீட்டில் நாங்கள் ராத்திரி இவங்க உட்காந்தோன்னா காற்றால் ஆறு மணி வரைக்கும் பண்ணுவாங்க கண்டினியூஸ் தானே பின்ன எங்கள் குருவான சீமா சுபாஷ் அவங்க சொன்னாங்க சிவராத்திரிக்கு சேலஞ்சு மெடிடேஷன் பண்ணோம் நைன் ஹவர்ஸ் உட்காரணும் சேலஞ்ச் எடுத்து பண்ணுங்கன்னு அப்போ நைன் ஹவர்ஸ் சேலஞ்சு ஒரு ஒரு இடம் கூட ஆனால் கொஞ்சம் தலையெல்லாம் சாஞ்சு அப்படியெல்லாம் ஆகும் ஏன்னா நம்ம எல்லாம் பிகினர்ஸ் தானே இல்லையா அப்படியே ஸ்ட்ரைட்டாகலாம் உட்கார முடியாது இல்லையா அப்படி நயன் ஹவர்ஸ் கண்டினியூஸாக உட்கார்ந்தேன் அப்படி நிறைய பேர் உட்கார்ந்தாங்க நான் என்னோடது சொல்கிறேன் அப்போ அது ரொம்ப அது நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் பிஎம்சி மலையாளத்தில் போனேன்னா சிவராத்திரிக்கு நைன் ஹவர்ஸ் அட்டா ஸ்ட்வெச் உட்காந்தேன் பின்ன மண்டல தியானத்துக்கு நான் எயிட்டீன் ஹவர்ஸ் உட்காந்தேன் சார் வந்துட்டு டுவெண்ட்டி ஹவர்ஸ் உட்காந்துருக்காங்க அப்போ நடுவில் நம்மளுக்கு கொஞ்சம் வேலை இருக்கும் இது இருக்கும் அப்படி ஆனால் சேலஞ்ச் எடுத்தாங்கன்னா கேப் விட்டு பண்ணிடும் எயிட்டீன் ஹவர்ஸ் அட்டையஸ்ட்ரைச்சு உட்கார முடியல இதில் நான் என்ன சொல்கிறதுனா என்னோடய அந்த கால்வெளி போனோடனே எனக்கு என்னவோ ஒரு நான் நான் திருப்பி ரொம்ப ஹாப்பியாக என்னோட அந்த இ இளமையோடய அந்த இதுக்கே நான் போயிட்டேன் நான் எனக்கு இப்போ அறுபத்தஞ்சி ஆனது நான் அப்படி இருபத்தஞ்சி வயசில் ஆன மாதிரியே எனக்கு கால்வெளியெல்லாம் அவங்கவுங்க அனுபவித்து தான் தெரியும் வேறு யாருக்கும் அந்த இது தெரியாது வெளி உயிர் போகும் அந்த மாதிரி இது ஆயாச்சு அப்புறம் வேறு என்ன சொல்கிறதுனா இப்போ பாம்பேக்கு போயிருந்தேன் பாம்பேக்கு போகும்போது நான் மெடிடேஷன் பண்ணுறத பார்த்துட்டு ஒருத்தர் அதை பண்ணிவிட்டு அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது அவங்க பண்ணிட்டு அவங்க இப்போவே ஒரு மணிக்கூர் பண்ண இருக்காங்க அவங்க சொன்னாங்க நல்லா இருக்குது நான் தியானம் பண்ணுறேன் அவங்களுக்கு வெற்றிகோ இருக்குது நான் சொன்னேன் நீங்கள் என்ன இருந்தாலும் அந்த தியானம் பண்ணினா அது போயிடும் அதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுது அது நான் நம்புகிறவங்களுக்கு இப்போ நம்புகிறவங்களுக்கும் அந்த இது சான்ஸ் கிடச்சவங்களுக்கும் இது நல்ல இதாக இதில் ஒரே ஒரு இது காரியம் சொல்கிறது என்னென்னா அக்செப்ட் பண்ணணும் நம்பணும் இது நடக்குமா அப்படின்னு சொன்னேன்னா அது அவ்வளோதான் கிளாஸில் ஒரு ஒருத்தர் சொல்கிறது என்னென்னா பாசிட்டிவாக பேசுங்க எப்போதும் நெகட்டிவாக பேசுங்க இப்போ நம்ம ஒரு ஒருத்தர்கிட்ட பேசும்போது கூட நம்ம நெகட்டிவோட வார்த்தை நம்ம வாயிலே வரக்கூடாது நம்ம அனுபவமாக பேசணும் அப்போ நம்மளை நம்மளை பார்த்துட்டு நிறைய பேர் அதோடய இதுக்கு நம்ம வருவாங்க அதுதான் சொல்கிறேன் நான் திருப்பி திருப்பி எல்லாேருக்கும் சொல்கிறேன் நிறைய இன்ட்ரிலேயும் சொல்கிறேன் இந்த மாதிரி மெடிடேஷன் ஜாயின் பண்ணுங்க ஒரு பைசா செலவில்லை நல்லா ஜாயின் பண்ணி நல்லா படினா ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் வேறு சொல்கிறதுக்கு திருப்பியும் அதே தான் மெடிடேஷன் 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 நாங்கள் ரெண்டு பேரும் அவ்வளோ ஈஸியாக மெடிட்டேஷன் பண்ணுறோம் எல்லாேருக்கும் சொல்லி கொடுத்துருக்கோம் நிறைய பேருக்கு பிரமிடும் வாங்கி கொடுத்துருக்கோம் பிரமிட் பண்ணனா கொஞ்சம் கூட எனர்ஜி கிடைக்கும் உங்களுக்கு அல்லாதுக்கே இப்போ பிரமிட் இல்லாதுக்கே கூட பண்ணலாம் இப்போ சில பேர் சொல்லுவாங்க இந்த நீ இது இப்படியெல்லாம் நீ யூடியூப்பில் பேசுகிற உனக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கிறதில்ல எல்லோரும் நல்லா இருக்கணுன்னாக்கா நாங்கள் நினைக்கிறோம் எங்களுக்கு ஒரு கிடைக்கல நீங்களும் சேர்ந்து பாருங்கள் நீங்கள் பண்ணுங்க அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குன்றதை நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு உங்களுக்கு உள்ளதே கிடைக்கும் அதாவது லைஃப்பில் ஹாப்பினஸ்ஸு இதில் ஃபஸ்ட்டு என்ன ஹெல்த்து இஷ்யூஸு கம்ப்ளீட்டாக போயிட்டுருக்கு அது ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்லுவேன் ஏன்னா எனக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு என்னோட வெரிகோஸ் வெயின் போனது தான் என்னோடய ஃபஸ்ட்டு இது நிறைய எங்கள் வீட்டில் நிறைய சம்பவம் எல்லாம் நடந்திருக்கு இப்போ நம்ம நினைக்கிறோம் எங்கள் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க எங்கள் ஹஸ்பண்ட்க்கு சுகர் இருக்குது அப்போ அவங்க அவங்களுக்கு நான் முன்னாலெல்லாம் சொல்லுவேன் சுகர் இருக்குது ஸ்வீட்டே கொடுக்க மாட்டேன் யாராவது வந்து எதாவது கொடுத்தன்னா நான் ஸ்வீட் சாப்பிட நம்மளுக்கு ஒரு பயம் இருக்கும் இல்லையா இப்போ அவங்க சுகர் டேப்லெட்ஸ் நிறுத்திருக்காங்க எனக்கு பிபி இருந்தது நான் பிபி டேப்லெட்ஸ் கம்ப்ளீட்டாக நிறுத்திட்டேன் இப்போ எனக்கு பிபியே கிடையாது அவ்வளோ அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா முன்னாலெல்லாம் ஒரு நாலாயிரம் அஞ்சாயிரம் ரூபா எங்களுக்கு மெடிசனுக்கே நாங்கள் வாங்குவோம் வெரிகோஸ் வெயினுக்கு ஒரு ஒரு டாக்டர்கிட்ட எல்லாம் போனேன்னா முப்பத்தஞ்சாயிரம் நாற்பதாயிரம் ஆகும் எங்களோடய மனசில் என்ன என்னென்னா இதை சாப்பிட்டாவது நம்மளுக்கு எல்லாம் சரியாயிடுமே அந்த எண்ணம் தானே வரும் இல்லையா இப்போ நம்மளுக்கு பைசா இல்லை பண்ணுறோம் அப்போ இது பைசா செலவு இல்லாதிக்கு இது போகிறதுனா இது எவ்வளோ இது ரெண்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பாருங்க நீங்கள் அப்படியே அப்புறம் அவங்களுக்கு சுகர் இது போயிடுத்து இப்போ அவங்க இப்போ ஸ்வீட் சாப்பிட்ணா அப்படி நினைப்பாங்க யாராவது கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்படி ஒரு இது வருது அந்த பிரபஞ்சத்தோட அந்த இது பவர் அது நம்ம எப்படி சொல்கிறதுனா நம்ம சொன்னால் எல்லாரும் சிரிப்பாங்க ஏ இவங்க என்ன இப்படி உக்காந்துன்னு சொல்கிறாங்கன்னு ஆனால் அவங்க அனுபவிக்கணும் அனுபவிச்சா அதை கண்டிப்பாக தெரியும் நான் நான் திருப்பியும் திருப்பியும் அதே தான் சொல்கிறேன் மெடிடேஷன் பண்ணுங்க இது வந்துட்டு இந்த யூடியூப்பில் வந்துட்டு இப்படி பேசுகிறதெல்லாம் இவங்க இதை இன்சிஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க இது நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம சொல்கிறோம் எங்களோட ஆசை என்னன்னு இந்த உலகத்துலேயே யாருமே ஹெ ஹெல்த் இஷ்யூ இல்லாதக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் இப்போ நம்ம இங்கே எவ்வளோ ஆனந்தமாக இருக்கோம் இல்லையா அது மாதிரி இவங்க பத்ரிஜி சாரெல்லாம் நம்ம நம்ம சொல்கிறதுக்கு நம்மளுக்கு ஒன்றுமே இல்லை இவங்கள மாதிரி நம்மளும் ஆகணும் நிறைய பேர் இது பண்ணணும் நிறைய பேர் மெடிடேஷன் சொல்லி கொடுத்துட்டாலே போகிறோம் அவங்க மெடிடேஷன் பண்ணான்னா நல்ல இதில் வந்துடுவாங்க பின்ன நான் முன்னாலெல்லாம் எல்லாம் என்ன பண்ணுவேன்னா எல்லாத்துக்கும் அழுவேன் எனக்கு எனக்கு எங்கள் ஹஸ்பண்டை தான் எங்கள் ஹஸ்பண்டு இப்போ எனக்கு எதாவது ஆனால் எங்கள் ஹஸ்பண்டை யாரை பார்த்துப்பாங்கன்னு இப்போ நம்ம வாழ்க்கையில் வந்தோன்னா தனியாக தான் வந்தோம் தனியாக தான் போனோம் அப்போ இந்த மெடிடேஷன் பண்ணலேருந்து எனக்கு தெரிஞ்சுது அவங்கள பார்த்துக்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியும் அந்த கர்மாபலனை அவங்க அனுபவிச்சுட்டு அவங்க அவங்களோட இதாக இருப்பாங்க அப்போ அந்த மாதிரி ஒன்றுமே நடக்காது பதில்ஜி சொல்கிறது என்னென்னா நோ டாக்டர் நோ ஹெ நோ டெத் நோ மெடிசன் அப்படி சொல்லியிருக்காங்க அந்த இது எங்களால் ஆயின் இருக்குது இப்போ எழுபது வயசில் முன்னாலெல்லாம் எப்படி என்னன்னா நம்மட்ட யாராவது வந்து பேச மாட்டாங்களா நம்மளுக்கு ஏதாவது அப் அப்படி இருக்கும் ஓல்டேஜில் எல்லாரும் நம்மளை கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வைப்பாங்க இல்லையோ இந்த கழுத்துக்கிட்டக்கெல்லாம் என்ன போய் பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இப்போ அப்படி இல்லை எங்கள் மெடிடேஷனை பார்த்துட்டு நிறைய பேசுகிறாங்க எங்கள் ஹஸ்பண்ட் அஸ்ட்ராலஜிராக ஆகும் முன்னாலெல்லாம் பூஜை பண்ணு அந்த மாதிரி பண்ணினாங்க இப்போல்லாம் மெடிடேஷன் பண்ணு அப்படி தான் சொல்கிறாங்க ம இது இதில் நிறைய இன்சிடெண்ட் என்னென்னா ஒருத்தர் வந்திருந்தாங்க அவங்க வந்துட்டு மேரேஜ் ஆகியிருக்கில்ல அப்போ இவங்க சொன்னாங்க நீ ஒரு பதினஞ்சு நாள் இந்த மெடிடேஷன் பண்ணிப்பாரு உனக்கு மேனிஃபெஸ்ட் ஆகும் உனக்கு பிடிச்சானே நீ பண்ண இல்லைன்னா விட்டுடு அப்படின்ட்டு அப்போ அவன் அவன் வந்துட்டு மேரேஜ் ஆகலை இப்போ பதினஞ்சு நாளில் பண்ணும்போது அவனுக்கு என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் ஆகிடுது அப்புறம் மேரேஜ் ஆகிட்டு நெதர்லாண்டுக்கு நெதர்லேண்டுக்கு ஓட்டியிருப்பான் அவன் சொன்னால் மெடிடேஷன் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கு நானும் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லியிருக்கான் இப்போ இப்போ வரவங்களுக்கெல்லாம் இவங்க சொல்கிறது என்னென்னா பூஜை பண்ண வேண்டாம் மெடிடேஷன் பண்ணுங்க அது ஒன்றும் போகிறோம் பைசாவே செலவில்ல பூஜை பண்ணுறதுன்னா உங்களுக்கு பைசா கொடுக்கணும் பூவை வாங்கினா அதை வாங்கணும் இதை வாங்கினேன் எல்லாம் உண்டு இல்லையா இப்போ இந்த காலத்தில் ஒரு பூஜை சொன்னால் பத்தாயிரம் இருபதாயிரம் ஆகும் அப்போ அந்த இருபதாயிரத்தை நீங்கள் தானம் பண்ணுங்க அன்னதானம் பண்ணுங்க இல்லை என்ன வேணாலும் உங்களுக்கு பிடிச்சது சாப்பிடுங்க எல்லாம் வாங்கி கொடுங்க ஜாலியாக இருக்கும் அவ்வளோதான் அதுதான் லைஃப் வேறு என்ன சொல்கிறது இல்லையா அவ இதை இதை சொல்கிறதுக்கு ஒரு நாள் எல்லாம் போகாது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஒன்று ஒன்று சொல்கிறதுனா நினச்சி நினச்சி நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் இப்போ எங்கள் சீமா சுபாஷ் அவங்க சொன்னாங்க இந்த பிரமிடை நீங்கள் வந்து பாருங்க அதை விட நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க ஃபஸ்ட்டு நாங்கள் டிக்கெட் புக் பண்ணோம் உடனே நிறைய பேர் இல்லை இப்போ நாங்கள் இருபத்தோரு பேர் வந்திருக்கோம் விஎம்சி மலையாளத்துலேருந்து அப்போ அவ்வளோ பவர் இது இதெல்லாம் போய் பண்ணுறதுக்கு நம்ம கொடுத்து வைக்கணும் ஏன்னா நான் நான் பெங்களூர்லேயே இருந்திருக்கேன் பெங்களூர் பிரமிட் வேலி இருக்கிறதே எனக்கு தெரியாது ரெண்டு வயசுலேருந்து நான் பெங்களூரில் இருந்திருக்கேன் அது வந்துட்டு கோயம்புத்தூரில் அறுபத்தஞ்சி வயசு ஆகும்போது தான் எனக்கு இந்த மாதிரி பிரமிட் வேலி இருக்குது இந்த மாதிரி மெடிடேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது இது வரைக்கும் ஒன்றுமே தெரியல அது வேறு ஒன்று சொல்கிறதுனா ஹிந்தியில் சொல்லுவாங்க கரோனா கரோனா அப்படின்னா கரோனானா செய்ய அதோடய மீனிங் செய்ய நான் சொல்லுவேன் இப்போ கரோனா வந்துட்டு நம்மளை செய்ய வச்சுது அதனால தானே இந்த ஜூம் மீட்டிங்கெல்லாம் வந்தது இல்லையா கரோனா கரோனாச்சே இதுதான் நீ மெடிடேஷன் செய்யின்னு சொல்கிறது அந்த கரோனா ரூபத்தில் அந்த கரோனா பேரே அதுதான் தான் ஆனால் பத்ரிஜி சொல்லியிருக்காங்களா இனியும் கொஞ்ச நாளில் எல்லோரும் மெடிட்டர் ஆவாங்க சொல்லுங்கள் அது கரெக்டு தான் இப்போ நம்ம அங்கே பார்த்ததுலேருந்து மெடிடேஷன் நிறைய பேர் நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க வேறு திருப்பி அதே தான் மெடிடேஷன் பண்ணுங்க எல்லாம் நல்லா அனுபவிங்க இல்லையா நம்மளுக்கு கஷ்டம் ஒன்றும் வராதுக்கு நம்ம நம்ம கஷ்டம் சொல்லவே கூடாது நாங்கள் ரொம்ப ஆனந்தமாக தான் இருக்கோம் வேறு இது சொல்கிறதுக்கு பெரிய இதாகிட்டு இல்லை நான் வேறு என்ன விட்டுருக்கேன்னு தெரியல எல்லாமே நல்லா தான் இருக்குது தேங்க் யூ ஸோ ரொம்ப அருமையா இருக்கிற மாதிரி ஒரு அனுபவம் இது சும்மா ஒரு ஒன் ஆர் டூ பெனிஃபிட் கிடையாது ஒரு வாழ்க்கையே திருப்பி போட்ட மாதிரி நம்ம ஒரு ஆஸ் அ ஹியூமன் பீய் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு அல்டிமேட் ஹாப்பினஸ் அவங்க வந்து பேசுகிற அவங்க அனுபவத்தில் நம்மளுக்கு கிளியராக தெரியுது இதில் நமக்கு டேக்கவே பாயிண்ட்ஸ் என்னென்னா நம்மளோட பிஎஸ்எஸ்எம்மில் முக்கியமான ஒரு ப்ரின்சிபிள் நம்ம எந்த ஒரு மெடிடேஷன் சொல்லித்தரத்துக்கும் ஈவெண்ட்ஸ்க்கும் எங்கேயுமே பேசிக்காக மெடிடேஷன் டீச்சிங்க்கு மணிங்கிறத வாங்கக்கூடாது ஸோ நம்ம வந்து ஒரு கம்ப்ளீட்டாக பெனிஃபிட் ஆகி நம்ம அதை அதில் பயனடைஞ்சிருக்கோம் கம்ப்ளீட்டாக ஸோ அந்த ஒரு மோட்டிவ்ல இருந்து நம்ம வந்து மணிங்கிறது கொண்டு வரக்கூடாது இது ஒன் ஆஃப் த மெயின் பிரின்சிப்பில் ஸோ இதை வந்து நம்ம ரத்தம் சிந்தி அவ்வளோ உழைச்சி நம்ம வந்து மணிங்கிறது நம்ம வந்து ஏர்ன் பண்ணுறோம் பட் நம்ம ஹெல்த்துக்காக நிறைய லட்சக்கணக்கில் தௌசண்ட்ஸில் நம்ம வந்து செலவு பண்ணிகிட்ருக்கோம் ஜஸ்ட் ஆன் மெடிசின்ஸ் அண்ட் ஜஸ்ட் ஆன் ட்ரீட்மெண்ட் ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் அந்த வருத்தம்ங்கிறது இருக்கும் என்ன நம்ம சம்பாதிச்ச மணி நம்ம எப்படியோ ஸ்பெண்ட் பண்ணுறோம்னு நினச்சா நம்ம வந்து ஹெல்த்துக்காகவே நம்ம சம்பாதிச்ச மணி எல்லாம் போகுதுன்ட்டு அந்த ஏக்கம் அந்த வருத்தம் எல்லாருக்கிட்டேயும் இருக்கும் பட் எப்போ வந்து நம்ம இந்த மாதிரி அனுபவங்கள் கேட்கும்போது நம்மளுக்கு என்ன புரியுதுன்னா நம்ம ஆரோக்கியமே மகாபாகியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஹெல்த்து வந்து இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு தெரியாது ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் லூசிங் இட் யூ வில் நோ தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹெல்த் ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து நிறைய க்ரானிக் லைக் ஹெல்த் டிசீஸஸ் நிறையா இருக்குது பட் தியான சக்தியில் இந்த ஹெல்த் டிசீசஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக அவங்க வந்து க்யூர் பண்ணியிருக்காங்க இதில் என்னென்னா நம்மளை நாமே ஹீல் பண்ணிக்க முடியும் எந்த அவுட்டர் மெடிசின் நம்மளை வந்து தேவையில்லை எந்த ஒரு வெளியில் டாக்டர் தேவையில்லை நம்ம ஹீல் பண்ணுறதுக்கு த எனர்ஜி தட் வி கெயின் த்ரூ மெடிடேஷன் இந்த தியான சக்தியை நம்மளை கம்ப்ளீட்டாக ஹீல் பண்ணிடும் இதுக்கான ப்ராக்டிக்கல் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்னால் நான் வந்து இந்த மேடத்தை சொல்ல முடியும் இந்த மேடம் அனுபவங்களை வந்து நம்ம ரெடிமேட் எக்ஸாம்பிள் ஃபார் அஸ் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஆரோக்கியம் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம வி விஷுட் ரீகேன்னா நம்ம வந்து மெடிடேஷன் கண்டிப்பாக கண்டிப்பாக பண்ணணும் ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம் யூ ஆர் அ கிரேட் இன்ஸ்பிரேஷன் ஸோ ஏஜ் க்ரூப் ஏஜ் லிமிடேஷன் இஸ் நாட் அ லிமிடேஷன் ஃபார் மெடிடேஷன் சின்ன வயசுல இருந்து நம்ம வந்து பெரிய சீனியர் சிட்டிசன்ஸ் வரைக்கும் எனி ஒன் அண்ட் எவ்ரி ஒன் எல்லாருமே வந்து மெடிடேஷன் பண்ணணும் ஸோ இவங்க அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஸோ ஒரு வயசில் இந்த வயசுலையும் நம்ம ஹாவர்ஸ் கணக்கில் வந்து மெடிடேஷன் பண்ண முடியும் அவங்க சொன்ன மாதிரி அட் அ ஸ்ட்ரெச் லைக் நாட் அட் அ ஸ்ட்ரெச் பட் சிவராத்திரி அப்போ நைன் ஹார்ஸ் மெடிடேஷன் அண்ட் எயிட்டீன் ஹார்ஸ் மெடிடேஷன் இஸ் நாட் அ ஜோக் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அவங்க வந்து இவ்வளோ பண்ண முடியுதுன்னா அவங்க ஏஜில் நம்ம ஏஜில் நம்ம எவ்வளோ பண்ண முடியும் ஸோ திஸ் இஸ் சம்திங் தட் எவ்ரி ஒன் ஷுட் திங்க் அபவுட் தேங்க்யூ ஸோ மச் இதில் வேறு ஒன்று சொல்கிறது என்னென்னா இதில் கண்டிப்பாக வெஜிடேரியன் ஆகணும் யாராவது மெடிடேஷன் கிளாஸ் வரதுன்னா நீங்கள் அவங்ககிட்ட சொல்லிடணும் வெஜிடேரியன் கண்டிப்பாக ஆகணும் வெஜிடேரியன்னா இருந்தால் தான் இந்த மெடிடேஷனை பண்ணினான்னா அவங்களுக்கு பெனிஃபிட் பெனிஃபிட் இல்லை மேனிஃபெஸ்டேஷன் ஆகணும் அதை நான் சொல்ல விட்டு போனேன் கண்டிப்பாக மெடிடேஷன் பண்ணுறதுனா இப்போ நம்மெல்லாம் வெஜிடேரியன் ஆகிறதெல்லாம் ஒரு சில்லற காரியம் இல்லை நான் வெஜிடேரியன் வெஜிடேரியன் ஆகிறது தான் அது பெரிய காரியம் அதனால் எல்லோரும் வெஜிடேரியன் ஆகும் எல்லோரும் அனிமலெல்லாம் சே அனிமலை ஸ்நேகம் பண்ணினா அவங்கள இது பண்ண மாட்டாங்க இல்லையா அதுதான் நான் சொல்கிறேன் பி வெஜிடேரியன் டூ மெடிடேஷன் சூப்பர் மேம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டு எல்லாருமே ரொம்ப நல்லா மோட்டிவேட் ஆயிருப்பீங்கன்னு நம்புகிறேன் தேங்க் யூ ஸோ மச் யூ மேம் தேங்க் யூ தேங்க்யூ ஹலோ எல்லாரும் பிஎம்சி தமிழுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தியானம் ஆன்மீகம் பிரமிட் அற்றல் சுவாத்தியாயம் சைவ உணவின் மகத்துவம் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள பி எம் சி தமிழ் சேனலை கண்டு மகிழுங்கள் இந்த வீடியோவை ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து வரும் வீடியோக்களை பார்க்க கீழே உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்கள்